இந்த ஜாதகங்கிறது கட்டத்தை கால்லேட் பண்ணிவிட்டு கட்டத்தை கணக்கிட்டு ராகு கேது நவ கிரகங்களை கணக்கிட்டு வாழ்க்கை இந்தந்த திசா புத்திகளில் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த அவங்கவுங்களுக்கு இது நடக்கு திசா புத்தி நடக்கிற போது இந்த மாதிரி பலன் வருங்கிறது கருத்துக்கள் அது ஒரு விதமான பலன் கொடுக்கக்கூடிய ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய கோடுகள் தான் பலனே அந்த கோடுகள் என்ன நிலையில் இருக்குது அந்த கோடுகளில் வச்சு தான் அவங்க ஆப்போசிட்டில் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கவங்க எப்படி இருக்காங்கிறது இந்த கோடுகள் வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் இந்த கால் ராகி பொறுத்த வரையிலும் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு என்ன நடக்கு போகுது என்ன குறை என்ன நிறை அப்படிங்கிறத தெளிவாக என்னால் சொல்ல முடியும்னு அடிக்கடி சொல்லிகிட்ருப்பேன் அதுக்கு தான் நான் அந்த ஒரு வார்த்தை சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒரு கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே அந்த பயிரோடைய சக்தியால் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் கால் ரேகைக்கும் இவ்வளோ சம்பந்தங்கள் இருக்குங்கிற போது ஜாதகங்கிறது பார்க்குற விதம் வேற கால் ரேகைங்கிறது பார்க்குற விதம் வேறு அவ்வளோதானே ஒழிஞ்சு ஜாதகத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னா சம்பந்தம் இல்லை கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கிரகத்தினுடைய நிலை இதில் இருக்குது ஒன்பது நவகிரகங்கள் இதில் பார்க்கணும் அப்போ இந்த ஒன்பது நவகிரகங்களும் இந்த ரேகையில் பார்க்க முடியும் அப்போ ஜாதகத்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்லை ஜாதகம் வேறு இது வேறு இது உடலிருந்து இருக்குது உடல் ஒரு ஒரு மனிதனுடைய உடலில் அங்கமாக வரக்கூடியதை ரேகை இப்போ உடல் உங்களுடைய உடலில் இருந்து உடல் கால்பருவலுங்கிறது உங்களுடைய உடல் உங்களுடைய அமைப்பு உங்களுடைய ரேகை உங்களுடைய அமைப்பு இதுதான் கால்பரவல் பிறந்த நேரம் ஜாதகம்னு மாறிச்சினாவே மனிதனுடைய லைஃபே மாறக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஜாதகம் கணிக்கக்கூடியது எல்லாமே எப்போவுமே ஒரு மனிதன் வந்து ஆப்போசிட்டில் ஜாதகம் பார்க்குறவங்க சரியாக சொல்லணுன்னு நினைப்பாங்க அவங்க கணிப்பில் ப்ளஸ் ஆர் மைனஸ் அது எனக்கு தெரியாது ஆனால் பிறந்த நேரம் மூணு நிமிடம் மாறிச்சுனாவே மூணு நிமிடம் மாறிச்சின்னாவே இப்போ திசா நிலைகள் போது நிலைகள் போது மனிதனுக்கு மாற்றங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நட்சத்திரம்னா காலையிலேருந்து காலையிலிருந்து வரைக்கும் ஒரே நட்சத்திரம் தான் இருக்கும் அதில் வச்சு பலன்கள் பார்த்துக்க வேண்டியது தான் சில ஜாதகம் போது ஒன்றுமே பண்ண முடியாது இந்த கால் ரகையும் துல்லியமாக தெளிவாக கணிக்க முடியும் அந்த பைரோடைய அரளால் அக்யூரசி அப்படிங்கிறது நூறு சதவிகிதம் இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி இன்னொரு சந்தேகம் என்ன வருதுனாக்கா இப்போ வாஸ்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க வீடு தான் காரணமாக அமையும் வீட்டின் வாஸ்து அப்படின்னு சொல்றாங்க இதற்கும் கால் பெருவிரல் ரேகைக்கும் சம்பந்தம் உண்டா சுவாமிஜி இல்ல வாஸ்துங்கிறது அது ஒரு விதமான நம்பிக்கை தான் ஜோதிடமே நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் அதை நான் தெளிவுபடுத்திடுறேன் அந்த நம்பிக்கையும் வாகனத்தில் வண்டியில் வேகமாக போனால் விழுந்துருவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஜோதிடங்கிறது என்ன இந்த காலகட்டத்தில் வேகமாக போகக்கூடாதுங்கிறதான் எங்களை மறு ஆட்கள் கணிச்சு சொல்கிறது தான் டைம் அந்த டைமை நம்ம சரிவர ஃபாலோ பண்ணுற போது கிரகத்தை பலப்படுத்திக்கிட்ட போது கிரகம் பலமாக இருந்தாலும் தோஷங்கள் ஏதாவது இல்லாமல் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிட்டாலும் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கும் வாஸ்துங்கிறது நான் அதை மறுக்கலை இந்தந்த இடத்துல இதது இருக்கணுங்கிறது விதி அந்தந்த இடத்துல அதாவது இருக்கணுங்கிறது இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன் அதை மறுக்கலை அதுக்கு மேலே நான் முக்கியமாக நம்புறது கடவுளுடைய அனுகிரகம் வாஸ்து குறை சொல்ல வரல வாஸ்து அதுக்குள்ள அதுக்குள்ளே நான் வரல ஒரு வீடு நம்ம வாடகைக்கு இருக்கோம் நமக்கு வாஸ்து சரியில்லைன்ட்டு அந்த வீட்டை மாற்றி போகிறோம் நமக்கு வாஸ்து சரியில்லைன்ட்டு வீட்டை மாற்றி போகிறோம் அதே வீட்டில் அடுத்தவங்க கூடி வராமல் இருக்காங்க பல வருடங்களாக இருக்காங்கள்ல அது ஒரு விதமான கருத்துக்கள் அடுத்தது நம்மளுடைய நேரம் டைம் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் ஒன்பது நவ கிரகங்கள் பலமாக இருந்தால் அவனுடைய ஜாதகம் பலமாக இருந்துச்சுன்னா ஆக்கிட்டோம்னாவே எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் வாஸ்து பொறுத்த வரைக்கும் அங்கங்கே அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல சரியாக இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அது இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து பட் அதுக்கு மேலே நான் சொல்கிறது ஒரு மனிதனுடைய பலம் பலவீனம் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் உடம்புல எந்த வியாதி இல்லாமல் இருந்தால் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு 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 எனர்ஜியோட இன்னும் ஐம்பது வயதில் டெய்லி இன்றைக்கி த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடக்கிறவங்களாம் இருக்காங்க முப்பது வயதில் டெய்லி ஒரு கிலோமீட்டர் நடக்க முடியாதவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க என்ன காரணம் அப்போது அவங்க அவர் ஐம்பது வயதிலும் உடம்பு பலமாக வச்சுருக்கார் முப்பது வயதுலையும் வளம் இழக்க வச்சுட்டாங்கிறதானே அது மாதிரி நம்மளுடைய கிரகத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் அந்த கிரகத்தை பலமாக வச்சுருக்கறக்கு தான் எது பலம் பலவீனம் எது குறை எது நிறைய நம்ம அனலைஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடோ பரிகாரங்களோ ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்கள் வரும் இதுதான் அண்ணா சுவாமிஜி ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா கிரகத்தை பலப்படுத்துறது அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் வழிபாட்டு முறைகள் வந்து சிறப்பான பலத்தை ஏற்படுத்தும்னு இப்போ அந்த நவகிரோடைய இருந்து தினம் தினம் அதனை பூஜை செய்கின்ற அந்த அர்ச்சகருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவோ பிரச்சனைகள் வரதானே சுவாமிஜி செய்தார் அப்போ அவர் பண்ற பூஜைக்கான பலன்கள் எங்கே நீங்க எங்கேயோ கொண்டு வந்து எங்கேயோ கேள்வி கொண்டு வந்து வைக்கிறீங்க சந்தோஷம் விளக்கங்கள்ங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதாவது அர்ச்சகருக்கே ஒரு சந்தோஷமான கேள்வியா இருக்கும் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பணி அது பணி நீங்கள் என்னை கேள்வி கேட்கணும்னு உங்களுடைய பணியாக இருக்கீங்க இப்போது அது மாதிரி அவங்களுக்கு அந்த பணி எத்தனையோ பிராம் நாள் எங்கிட்டயே வந்து சந்திச்சு நாங்களும் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு பலம் இல்லைன்னு நிறைய என்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் கேட்ட கேள்வியை அவங்கவுங்களுடைய கிரகத்தை பலப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அவங்கவுங்களுடைய கிரகத்தை பலப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை அனலைஸ் பண்ணி சரி செஞ்சீங்கன்னா தான் வாழ்க்கையில் சூபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னுடைய வாதங்கள் அற்புதமான விளக்கம் சமஜி நாங்கள் எங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலி இழந்து இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது கால் பெருவரல் ரேகை வச்சு இதை கணிச்சு பலப்படுத்த முடியுமா கண்டிப்பா நான் கால் ரேகியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய நிலை ஒரு மனி ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிச்சதுனாவே அந்த கால் தான் முன்னாடி பெருவரில் தான் வைக்கிறோம் இந்த கால் ரேகியை பொறுத்த நான் ஒவ்வொரு வார்த்தைகள் தெளிவாக சொல்கிற போதே பேசுகிற போதே சொல்கிறது உங்களுடைய ரேகி கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்கன்னு சொல்கிறேன் அப்போ இந்த ராகி வச்சு நம்ம பார்க்குற போது ப்ளஸ் மைனஸ் நின்று சரியாக இருந்தால் தானே ஆப்போசிட் இருக்கிறவங்க நம்புவாங்க கண்டிப்பாக அந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் இதுதான் லைஃப் இதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது மன ரீதியாக வேதனைகள் இருக்கீங்க குடும்ப ரீதியாக குழப்பத்தில் இருக்கீங்க தொழில் சுத்தமாக இல்லை ஆறு மாதம் ஒரு தொழில் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு தொழில் இந்த ரேகியை பொறுத்து தெளிவாக சொல்ல முடியும் சமைச்சி கால் பெருவிரல் ரேகையில் வந்து முகங்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதனை குறித்த எக்ஸ்பிளேஷன் கொடுங்களேன் முகங்கிறது வந்து ஒரு அமைப்பு தான் முகம்னு சொல்றோம் இப்போ ஒவ்வொருத்தருடைய பேர் வச்சவங்க இந்த மாதிரி இருப்பாங்க நம்ம பேரை பார்த்தா அந்த முகம் நமக்கு மனநிலைக்கு வந்துடும் அது மாதிரி கஜ முகம் ஒரு இருக்கிறதுலேயே முகத்திலே ரொம்ப உச்சகட்ட முகம் கஜ முகம்னு சொல்றோம் அந்த கஜ முகம் இருந்தால் அவன் வந்து சினிமாவிலயோ அரசியல் பேரும் புகழ் அடைஞ்சே தீர்வான் ஒரு ஒரு ஸ்தானத்தை ரொம்ப உயர்த்தி ரொம்ப உச்சத்துக்கு கொண்டுட்டு போகிறது கஜமுகம் அப்போ கஜமுகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ரேகிபாத்தான் சொல்ல முடியும் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நீ ஐஏஎஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதெல்லாம் பாஸ் பண்ணதெல்லாம் நிறைய உண்டு அந்த யோகங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிறக்க வருவாங்க சில பேர் நான் இதில் போய்கிட்டு இருக்கேன் சரியானு கேட்க வருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க அப்போ இந்த வழியில் போன்னு நம்ம வழி வகுத்து கொடுக்குறோம் இந்த முகம் பொறுத்த வரைக்கும் கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்போ கஜ முகம் மட்டும் நிர்ணயிச்சிருமா வாழ்க்கையே அப்படின்னா ரெண்டு விதம் இருக்குள்ளே வரக்கூடிய கோடுகள் தான் பலன் அந்த கோடுகளினுடைய பலன் என்ன யோகத்தை ஒரு அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அந்த கஜ முகம் உதவும் அதுலேருந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து அந்த கோடுகள் தான் இன்னைக்கு பலம் பலவீனம் புரியுதுங்களா இப்போ நான் அதாவது ஒரு சினிமாவில் நடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நிலச்சி நிற்கிறாங்களா அப்படிங்குறதா ஜாதகத்தினுடைய கோடுகளினுடைய பலன்கள் இடத்த பிடிச்சிட்டோம் அந்த இடத்துல வந்து ஒரு முகம் பெருசாக பாப்புலர் ஆகிடறோம் அந்த பாப்புலரிட்டி கஜ முகத்துக்கு உண்டான வேலைகள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது நிலைச்சி நிற்கிறோமா மா அந்த கிரகத்தை பலப்படுத்துறதும் மன ரீதியான பிரார்த்தனைகளும் பலப்படுத்திட்டோம்னா அது உச்சத்துலேயே இருக்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு மனிதனுடைய அங்கங்கிறது எப்பவுமே பலந்தான் ஒரு மனிதனுக்கு பலமாக இருக்கிற வரைக்கும் நம்ம அறியாமலே நமக்கு வந்து ஒரு நூறு கிலோ வெயிட்டு தூக்கலாங்கிற சக்தி உணர்வு வந்துடும் ஒரு மனிதனுக்கு சக்தி எங்கேருந்து வருது அப்படின்னா உணர்வுபூர்வமாக வரணும் அது ஒருத்தர் சொல்கிறாங்களேங்கிறக்காக வரக்கூடாது அப்போது கிரகம் பலம் இருந்தாவே உணர்வுபூர்வமாக சக்தி எங்கேருந்து வருதுனே தெரியாமல் அபரிவிதமான சக்தி எப்படி நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து அந்த வெறியோடு ஓடுறோம் பாருங்கள் அந்த வெறியுங்கிறது வந்து ஜாதகத்துலேயும் அமைப்புலேயும் பலமாக இருந்துச்சுன்னா தன்னப்பால் அவங்களுக்கு ஒற்றுதல் ஒன்று போய் விட்டுரும் அதே முகம் கோமுகம் கருட முகம் அதாவது கோமுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை கொடுக்கும் நாகமுகம் இருந்துச்சுன்னா அவங்க யாராவது ஒருத்தருக்கு வீட்டில் தீராத வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி முகத்தை வச்சாவே யாராவது வீட்டில் ஹெல்த் பாதிப்பு இருக்கா அல்லது உங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு இருக்கா என்னால் சொல்லவே முடியும் எடுத்த உடனே அதை நான் சில கேள்விகளை வச்சுருவேன் நான் எப்போவுமே யாருக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது உள்ளே வந்து உட்கார்றபோதே சாமி எங்களுக்கு இந்த பிரச்சனை தயவுசெய்து உங்களை பற்றி என்கிட்ட சொல்லாதீங்க நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது நான் முன் இருக்கேன் ஏன்னா ஒரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தான் சொல்லணும் வந்து உட்காந்துருக்கவங்க சொல்லி நாம் திருப்பி சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது அப்போ இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்க ஆரம்பிச்சிருந்தே கேள்விகள் தான் முன் வைப்பேன் ஆமாம் இல்லைங்கிறத மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பத்து கேள்வி இருபது கேள்வி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னாவே அதில் எல்லாமே அந்த அந்த கேள்வியில் நான் முடிச்சிருவேன் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை இந்த கேள் இந்த தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆமாம் சாமி இதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிற போது அப்போ இதில் என்ன நெகட்டிவ்ங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தெரியப்படுத்துகிற போது அந்த நெகட்டிவ் தீர்வு என்னென்னு கேட்குறாங்க அந்த தீர்வு நான் முடிவு பண்ணுறதே இல்லை என்னுடைய பிரார்த்தனை ஒரு தோஷமாக இருக்கட்டும் ஒரு கிரக பலம் இல்லாமல் இருக்கட்டும் இருபத்தி நட்சத்திரங்கள் பலம் இதெல்லாத்தையும் தீர்வு என்னங்கிறது என் ஒரு தோஷம் இருந்தாலும் சரி ஒரு ஒரு கிரக பலம் இல்லைனாலும் பைரவர்கிட்ட உத்தரவிச்சு டே டைம் எடுத்து வச்சு அதுக்கு என்ன தீர்வு சரி வர கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த பதினெட்டு வருடங்களா நான் அஞ்சு பேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்பத்தே ஏழாக்கியிருக்கேன் நான் இது எல்லாமே அந்த பைரவருடைய சக்தி அருள் தான் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி சுவாமிஜி இப்போ ஒரு இல்லம் அப்படிங்கிறது என்ன கணவன் மனைவி இரண்டு பேருடைய உறவு தான் இல்லைங்களா இதுல வந்து இதுல இதுக்குள்ள விரிசல் வந்துருச்சு இப்போ இந்த விரிசலுக்கான தீர்வை நோக்கி உங்ககிட்ட வராங்க மனைவிக்கு நீங்கள் சொல்றதுல நம்பிக்கை இருக்குது கணவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுப்போமே இந்த மனைவியோடைய கால் பெருவிரல் ரேகையை வச்சே கணவரையும் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து இழுத்து சரி பண்ண முடியுமா இது நிறைய நடக்கும் அதாவது கணவன் மனைவி ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி டிவியில் பார்க்கலாம் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு கணவனை கூட்டிகிட்டு வருவாங்க வந்து பார்க்குற போது பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டில் பார்க்குறது ஒரு ஆணுக்கு பார்க்குறது சிறப்புங்கிறது என்னுடைய கருத்து அதுக்காக பெண்ணுக்கு பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது பார்க்கலாம் அந்த ஆணுக்கு பார்க்குற போது பார்த்திங்கன்னா ஏதோ மனைவி கூப்பிட்டாலே ஒரு துணைக்கு வந்த மாதிரி வந்து உட்காந்துருப்பார் சந்தோஷம் அது கருத்து உண்மை அதை நான் மறுக்கவே இல்லை அது 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 அப்படி தான் இருக்கும் அது எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் பார்க்க ஆரம்பித்தோன்னே நான் அனலைஸ் பண்ணி ஆரம்பித்தோன்னே அவருடைய மாற்றங்கள் வரும் ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த உட்கொரு தோரணங்கள் என்னமோ சொல்கிறாரு என்னமோ கூப்பிட்டாலே வந்துட்டோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு எதா யதார்த்தமான ஒரு இது விஷயமாக இருக்கும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்படியே உட்காந்துட்டுப்பாரு ஃபோனை நோண்டிட்டு இருப்பார் பேர் கேட்டோம்னா கூட டேட் ஆஃப் பர்த் கேட்டோம்னா கூட ஆ ஆ அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் நான் அப்போ என்ன சொல்லுவேன் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் எங்கிட்ட மட்டும் பேசுங்க நான் கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அப்போ அந்த கேட்குறதுக்கு மட்டும் கேள்வி வரும்போது மனைவி ஆஃப் ஆயிருவாங்க இவர் தான் ரொம்ப பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவார் அதாவது அந்த ஃபோன் எல்லாமே மறுபடியும் ஆஃபுக்கு போய்டும் சுவிச் ஆஃபுக்கு போய்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன காரணம் அப்படின்னா சொல்கிற விஷயங்கள் சொல்கிற விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மனைவி ஃபாலோ பண்ண மாட்டாங்க இவர்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பார் அது போல் ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது ரன் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் கணவன் வேகமாக இருக்கிற போது மனைவி விட்டு கொடுங்க மனைவி வேகமாக இருக்க கணவன் விட்டு கொடுங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணிலை இருந்துச்சுனாவே அந்த வீடு எப்பவுமே வாதங்கள் வரும் வாக்குவாதங்கள் வரும் பிளவு ஏற்படாது எல்லா வீட்லேயும் வாதங்கள் இருக்கும் விவாதங்கள் இருக்கும் ஆனால் பிளவு வரைக்கும் போகக்கூடாது போகிறதுக்கு விட்டு கொடுத்து போயிட்டே இருக்காது அப்போது ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டைவர்ஸ் வரைக்கும் போனது எவ்வளோ பெருத்த சேர்த்து என்னால் சேலஞ்சு பண்ணி சொல்ல முடியும் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் கணவன் மனைவி இல்லை பிரச்சனைகள் இருக்குது ஆமா சாமி டயவு வரைக்கும் போயிடுச்சு நான் சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அது பரிகாரங்களாக இருக்கட்டும் ஒரு 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 பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கோர்ட்லெலாம் போய் அந்த நேரத்துக்கு ஜட்ஜு பேசி ஒன்று சேர்ந்ததெல்லாம் உண்டு பத்து வருடங்கள் சேராமல் இருந்ததெல்லாம் இது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடம்பிருந்து எடுக்கக்கூடியதான் இந்த ரேகை இந்த ரேகையை வச்சோம்னாவே உங்கள் லைஃப்பை துல்லியமாக தெளிவாக கணிக்க முடியும் துல்லியமாக தெளிவோ பலன் சொல்ல முடியும் அந்த பலன் மைனஸாக இருந்தா கூட ஆக்க முடியும் அந்த பைரவருடைய விட்டு கொடுத்தவரும் வரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனது இல்லைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி இப்போ மனைவி கூட கூட வர கணவரா இருந்தா நீங்க சொல்ற பேச்சை கேட்டு வந்து அவர் வந்து விஷயங்களை கிரகித்து அவர் மாறுவார் அப்படின்னு சொன்னீங்க நான் வரவே மாட்டேன் நம்பிக்கையே அப்படின்னு வீட்டிலயே உட்காந்துருக்காரு மனைவி மட்டும் உங்களை தேடி வராங்க அவங்களுக்கு நீங்க வந்து கண்டிப்பா நிறைய பாத்துட்டு இருக்காங்களே நிறைய பார்த்துட்டு இருக்காங்க அது அது உண்மையான விஷயமா கூட இருந்துட்டு இருக்கு அந்த கணவனே வராமல் இருந்தால் கூட ஒரு ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு பார்த்தாலும் சரி அதுக்கு தான் அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க ஒரு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒரு கல்யாணத்துக்கு பொறுத்த ஒன்பது பொருத்தம் சரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க எதுக்காக அந்த ஒன்பது பொருத்தம் பெரியவங்க சரியாக இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு கணவன் தொழில் பண்ணலாம் அல்லது ஒரு ஒரு ஆரோக்கியத்தில் கேட்கலாம் அப்போது ஒரு கணவனுடைய ஆண்கிறது ஒரு வீட்டுக்கு குருனுடைய ஆதிக்கம் அந்த குருங்கிறது பலம் அந்த அந்த ஆணுடைய ஜாதகம் பலம் குறையிற போது நம்மளுடைய பெண் ஜாதகம் மனைவி ஜாதகம் ஒன்று வைக்க ஸ்ட்ராங் பண்ணும் அதுக்கு தான் வந்து ஒன்பது பொருத்தங்கள் சரியாக இருக்கணும்னு சொன்னாங்க அப்போ அந்த பொருத்தங்கள்ங்கிறத விட இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அந்த கணவனே வரலினா கூட பிளவே ஏற்பட்டிருந்ததுனால் கூட அது ஒன்று சேர்த்துருக்கு இந்த கால் ரேகை மூலிமா கணவன் மனை ஒற்றுமையாக இருக்கக்கூடியது அதே மாதிரி குழந்த பாக்கியம் இது மாதிரி நம்ம எல்லாமே வந்து சொல்ற நடக்கக்கூடிய நிலை இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக இன்பம் பெருகிய வையகம்னு வந்த செல்வத்தை தனக்குள்ள இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் ஊர் குழந்தைங்களை கூட தன் பிழ தன்னுடைய பிள்ளை மாதிரி நினைச்சு எல்லாருக்கும் கல்வி அறிவு கொடுக்குறீங்க எல்லாருமே ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு பைரவா ஹெல்த் கேர் நடத்துறீங்க சுவாமிஜி பைரவா ஃபவுண்டேஷனுடைய அற்புதமான பணிகளை நீங்க எங்களுக்காக சொல்லுங்க அண்டு ஃபோரில் இந்த ஆரம்பித்தது தான் பைரவ் ஃபவுண்டேஷன் இந்த பைரவ் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதை மூணு விதமாக இதை பிரித்து கொண்டுட்டு போயிட்டுருக்கேன் ஒன்று எஜுகேஷன் மனிதனுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச அறிவை கொடுக்கக்கூடியது எஜுகேஷன் தான் உங்களுக்கு முடியும் நான் என்ன தான் வந்து உங்களை நான் திட்டுனாலும் இந்த கதையில் வாங்கிட்டு இந்த கதையில் விட்டுட்டு போயிடுவீங்க ஆனால் படிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு படிக்கட்ட கொடுக்கக்கூடியதான் படிப்பு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அதுக்கு நிறைய பேர்த்து நிறைய குழந்தைகள படிக்க வச்சுட்ருக்கேன் ஒன்று அது வந்து எஜுகேஷனில் வருது ஹெல்த் கேர் ஹெல்த் கேருங்கிறது ஒரு மிகப்பெரிய அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பிச்சு பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே வர்றது பைரவா ஹெல்த் கேர் அந்த ஹெல்த் கேர்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டாக்டர்ஸ் ஒர்க் இருக்காங்க அந்த டாக்டர்ஸ் போட்டு ஆயுர்வேத சித்தாவில் கேன்சர் கிட்னியாக இருக்கக்கூடிய கொடிய நோயாக இருக்கக்கூடிய முடியாதுங்கிற பேஷண்ட்ஸு கூட என்னால் ஏதோ உயிரை தள்ளி போடுற அளவுக்கு அந்த டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க ரொம்ப கைராசியான டாக்டர்ஸ் சந்திக்கிறாங்க அவங்க சில டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க அது முடிச்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஹீலிங்க்கு வர்றாங்க ஒவ்வொரு பேஷன்ஸும் எங்கிட்ட வந்து ஹீலிங்க்கு டெய்லி பத்து நிமிஷம் வந்து என்னை வந்து சந்திக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஹீல் பண்ணி உன் எனர்ஜி எனர்ஜி கொடுத்து அனுப்புகிறேன் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்காங்க அதை அந்த பைரவனுடைய அருள் தான் சொல்லணும் மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய வில்லேஜுக்குள்ள நிறையா என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுதான் பைரவா ஃபவுண்டேஷனுக்கு இன்னும் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைரோ ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டை பாருங்கள் அதில் நிறைய விளக்கங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு இருக்குது ஹெல்த் கேர் எஜுகேஷன் ரூரல் டெவலப்மெண்ட்டு இன்னும் என்னென்ன பணிகள் நடந்துட்டு இருக்குங்கிறது அதில் இருக்குது பாருங்கள் பைரோ ஃபவுண்டேஷன் டாட் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க சுவாமிஜி ஆனால் கைவிடப்பட்ட கைகளுடன் உங்களுடைய கைகளை இணைத்து நம்பிக்கை என்னும் வரத்தை கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி அடுத்ததாக ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள் முப்பத்தி மூன்று அடி உயர பைரவர் சிலை கேட்கும் போதே மனசுக்குள்ள பிரமிப்பை ஏற்படுது சுவாமிஜி அதனை குறித்து சொல்லுங்க நான் எது பண்ணாலும் கொஞ்சம் ரசனையோட பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கோயில் அமைச்சிட்ருக்கேன் ரொம்ப பிரம்மாண்டமாக அதுவும் பாருங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளோ பெருசு தான் ஆரம்பித்தேங்க இன்றைக்கி அது கை கடக்க முடியாமல் போயிடுச்சு அந்த கோயில் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆதரவுங்க தான் என் கையில் ஒன்றுமே இல்லை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது அவள் இயக்கிறா நான் இயங்குகிறோம் பலம் உங்களை மாதிரி மக்கள் பலமாக இருக்கீங்க அதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் அது என்னுடைய சந்தோஷம் கூட தேர்ட்டி த்ரீ ஃபீட்டுங்கிறது வந்து எல்லா கோயிலுக்கும் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் இருக்குது அந்த ராஜகோபுரத்துக்கு பதிலாக தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் முப்பத்தி மூடில் பிறந்த மேடில் பைரவாவுக்கு கால பைரவர் சில வச்சிருக்கேன் அறுபத்தி நாலு பைரர்கள் உள்ளே வைக்கிறேன் அதுக்கு மண்டபம் நூற்றி இருபத்தஞ்சு மண்டபம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பயிர்கள் வர்றாங்க சுற்றி வேலை நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துகிட்ருக்கு இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் உலக அளவில் இது பேசப்படுற கோயிலாக இருக்கும் அமைஞ்சிட்ருக்கு ஏன்னா இன்றைக்கி முருகனுக்கு எடுத்துகிட்டால் எங்கெங்கேயோ எத்தனையோ கோயில் இருக்குது சிவனுக்கு எடுத்தால் ஊருக்கு ரெண்டு கோயில் இருக்குது பெருமாள் எடுத்தாலும் கோயில் இருக்குது அம்பாள் எடுத்தாலும் கோயில் இருக்குது பைரவருக்குன்னு தனி கோயில் சுர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்னா சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடியதான் சுர்ணகர்ஷ்ண பைரவர் இதுக்கு தனி கோயிலாக தனி கோயிலாக இவ்வளோ பெருசு எங்கேயுமே இல்லைன்னு நான் நினச்சிட்ருக்கேன் அமைச்சிட்ருக்கேன் நடக்கும் நம்புகிறேன் தனி கோயில் மட்டும் இல்லை தனித்துவம் நிறைந்த கோவில் அப்படின்னே சொல்லணும் சமிஜி ஒரு தேர் இழுத்தா கூட ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நாங்களும் எங்களை இணைத்துக்க முடியுமா கண்டிப்பா ஒரு சில பேர் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க என்னால முடிஞ்ச உதவிகள் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு கையை கூப்பி கேக்கிறேன் கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க எப்பவுமே வந்து என்னால ஒருத்தனால ஒரு சாதனை பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டங்கிறது அது உங்களோட ஆதரவு தான் உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க ஒரு செங்கலுக்காக இருக்கட்டும் அது உங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்கும் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் பைரவா அடுத்ததாக ஏற்படுத்திட்டு இருக்கு அதனை குறித்து சொல்லுங்க இது ஒரு விளக்கம் சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட வந்து இது வந்து நான் ரொம்ப வருடங்களாக பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட்டு இப்போ ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக வந்து ஒரு 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 அம்மா வந்து ஆந்திராவிலேருந்து பேசுகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து அவங்க புரியுமா அங்கே போய் செட்டில் ஆனவாங்க சாமி ஏதோ சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணு ஏதோ யூஎஸ்எல் இருக்காங்களாம் அங்கேருந்துட்டு சாமி இப்படி ஒருத்தர் சொன்னார் என் வீடியோ ஏதோ ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா பார்த்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சங்கல்பம் அப்படின்னா போகாத கோயிலில் பண்ணாத பிரார்த்தனைகள் இல்லை தூக்கமே அந்த அம்மாவுக்கு வர்றதில்ல ஒரு பெரிய வேதனையில் தான் இருந்திருக்காங்க அவங்க இந்த மண் விளக்கு பூஜை நான் என்ன சொல்கிறேன் எல்லாேருத்துக்கு அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க அந்த மண் விளக்கு பொறுத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக இந்த நாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே வாங்க ஆயிரத்தி எட்டு முறை இதுதான் நான் சொல்கிற விளக்கமே இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க பெரிய மாற்றங்கள் வரும் அது மாதிரி அந்த ஆந்திராவிலேயே பண்ணீங்க த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் ஒன்றுமே இல்லை ஃபிஃப்த்து வீக் அஞ்சாவது வாரத்திலிருந்து இன்றைக்கி பெரிய மாற்றம் அது மாதிரி ஒரு நிம்மதி இல்லை அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க மாதிரி இது மாதிரி ஆயிரத்தி எட்டு விளக்கங்கள் சொல்லலாம் இந்த ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க நிச்சயமா சுவாமிஜி மண் விளக்கு சின்னது தான் ஆனால் அது நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க சுவாமிஜி மிக்க நன்றி பைரவாய நமக பைரவடைய ஆசிர்வாதம் அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்திருக்கு புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்